அந்த முக்கூட்டுக்கிட்டுக்காரன் அப்போ போயிட்டுங்க அந்ததை இப்போ எப்படிக்கிறாரு? அந்த கொடுமையா நான் கேட்குற, அவர் வீட்டுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகி வந்தார். அவர் சுற்றி அம்மா போட்டிருந்து தெரியுமா, எவ்வளோ பேர பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க, அந்த அம்மா இறந்துட்டாங்க, அவர் கவனிக்க ஆளே இல்லைம்மா. நல்லாக்கணுமா, அவர் செத்து போனாக்கிட்ட நான் எவ்வளோ சொன்னேன், உங்கள் ரிட்டைர்மெண்ட் காசை உங்கள் பிள்ளைகிட்ட கொடுத்தான்னு எவ்வளோ சொன்னேன், ஆனால் அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க, அவங்கமானு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த கேவன கேமிக்கே யாருமே இல்லை இப்போ, ஆனால் அதே நடக்குது. இந்த காசில் காசு பணமா மதிப்பு, அவர்கிட்ட நாலு காசு இருந்தாக்கா அந்த ஜனம்லாம் இப்படி இருப்பாங்களா? எதுவுமே இல்லாத தோட்டம் ஆனாலே விட்டு போயிட்டாங்க. உங்கள் வீட்டுக்காரர் எப்போம்மா ரிட்டைர்மெண்ட் ஆகுறாரு? இந்த மாதம் 30ஆம் தேதிம்மா. நீயாவது சாகுச்சாருமா? ஏங்க தூக்கம் வரலையா, பொறண்டு பொறண்டு படுக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இவ்வளோ நாளாக நிரந்தர வருமானம் இருந்தது, இதுக்கு மேலே கூட எப்படி நம்ம வாழ்க்கை ஓட்டுறதுன்னு தெரியல, அதான் தூக்கம் வரல. ஏங்க நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆனால் எவ்வளோங்க பணம் வரும்? நான் என்ன கவர்மெண்ட் சொல்கிறேன்டாம்மா, எனக்குன்னா அப்படியே பணம் ஒரு 4 லட்சரூபா வரும். அந்த காசு வந்தால் நீ ஆசைப்பட்ட மாதிரி தங்கத்தில் தடு வாங்கி போகலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, அது அப்போ இருந்த ஆசை, இப்போ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. பேங்க்கில் பணத்தை போட்டு வட்டி வாங்கி சாப்பிட்லாங்க. இப்படி அதை சொல்கிற, சரிம்மா நீ சொல்லுங்க. கட்டுத்தான் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நிம்மதியாக தூங்குங்க. சரிம்மா. வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் நில்லுங்க. இந்தாம்மா இதை வெளியில் ஊற்றிட்டு வாம்மா. சரிம்மா. நீங்கள் வாங்க வாங்கப்பா வாங்கப்பா. வாங்கப்பா உட்காருங்க உட்காருங்கப்பா. இந்தாங்க தண்ணி குடிங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம்மா. இருங்கப்பா, காஃபி ஸ்நாக்லாம் சாப்பிட்டு போவீங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டுப்பா. இல்லைம்மா நாங்கள் ஆஃபீஸில் சாப்பிட்டு வந்துட்டோம். அப்படிங்களாப்பா, சரிங்கப்பா. ஆ ஒரு நல்லபடியாக பார்த்துக்கோங்கம்மா. சரிங்கப்பா. நாங்கள் நல்லா சாரா பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. கண்டிப்பா. சரிங்கப்பா போயிட்டு வாங்கப்பா. வரோம்மா. ரொம்ப நன்றிப்பா. அக்கா எப்படி இருக்கீங்கக்கா? நான் நல்லா இருக்கேன்டா. அப்பா இந்தாங்கப்பா பழம், வா நீ வந்து உட்காரு சாப்பிடுங்க. அம்மா அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாருன்னு கவலைப்படாதீங்க, இனிமே நாங்க இருக்கிறோம் உங்களை பாத்துக்கிறதுக்கு. மாசம் மாசம் 2000 ரூபாய் காசு தரும் உங்களுக்கு, சரியா? தம்பி இனிமே நம்ம தான் அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கணும், சரியா? கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாதீங்கம்மா. அப்பா ரிட்டைர்மெண்ட் பண்ணோம் எவ்வளோப்பா வரும்? 4 லட்சம். எப்பப்பா வரும்? 2 நாள் ஆயிரமோ, பேங்க்ல போட்டுருவாங்க. அப்படிங்களா? சரிப்பா சரிப்பா. ஆடி செல்ல குட்டி எப்படி இருக்கிற? நல்லா இருக்கு தாத்தா. ஸ்கூலுக்கெல்லாம் போனியா? இல்ல தாத்தா. ஏன் பா ஏன் பள்ளியிடம் போல? எங்க அம்மா ஃபீஸ் கட்டல, ஃபீஸ் கட்டாம எக்ஸாம் எழுத விட மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால போல தாத்தா. ஏ என்னாச்சு? ஏமா ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லப்பா, அவருக்கு பிசினஸ்ல ரொம்ப லாஸ்ப்பா.
சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்குப்பா. அதனால பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலப்பா. ரெண்டு நாளா ஸ்கூலுக்கு வரணும் போல. அது நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பணத்துல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா எங்க கஷ்டத்தெல்லாம் போக்கிக்குவோம்பா. கணேஷா, நீ ஏன்பா பிள்ளைங்களை கூட்டுன்னு வரல? அது இல்லம்மா, வண்டி டியூ கட்டாம 6 மாசமா வச்சிருந்துட்டேன். வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால நானே சைக்கிள்ல தான் வந்தேன். அப்ப சைக்கிள்ல வந்த? ஆமா. வேலைக்கு எப்படிப்பா போற? வேலைக்கு சைக்கிள்ல தான்மா போறேன். சைக்கிள்ல போறியா? உங்க பேரன் பிறந்ததுல இருந்தே அதுக்கு முன்னாடியே செலவு அதிகமாக தான் இருந்துச்சு. அவன் பிறந்தவொடனே அதிகமாகிடுச்சு செலவு. அதை என்னால் சமாளிக்க முடியல, அதனால தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்தா என் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் முடிச்சுப்போம்மா. கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க. ஏம்பா, உங்களுக்கு சின்ன வயசு தானே, நீங்களே சம்பாதிச்சு உங்களுடைய கஷ்டத்தை நீங்களே தீர்த்துக்க கூடாது ஏமா? அவங்கவுங்க கஷ்டத்தை அவங்கவுங்க தம்மா பாத்துக்கணும். எங்களுக்கு வந்த காசு எங்க கஷ்ட காலத்துக்கெல்லாம் உதவணும் இல்லம்மா. ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போகணும், அப்போ அந்த பணம் தானமா எங்களுக்கு தெம்பு. எங்களுக்கு வயசாயிடுமா, இப்ப வர்ற பணம் தானமா எங்களுக்கு கடைசி பணம். இந்த பணத்தை வச்சு தானமா நாங்க வாழ்ந்தாகணும். இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டா நாங்க வாழறதுக்கு என்னம்மா பண்றது? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு தான் நானும் தம்பி இருக்கிறோம்ல, உங்களை கஷ்டப்பட விட்டுற மாட்டோம். உங்களுக்கு முடியும், நீங்களே உழைச்சி சம்பாதிச்சு உங்க கடனை அடைங்க, கஷ்டப்பட்டு அடைங்க. இந்த காசு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சுன்னு போங்க. எங்ககிட்ட இருக்கிற பணம் எங்க காலத்துக்கு அப்புறம் மிச்சம் இருந்ததுன்னா நீங்க வந்து எடுத்துன்னு போங்க. வேற யார் எடுத்துன்னு போறா? அம்மா, எங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட பணம் கேட்குறோம். கஷ்டம் இல்லைன்னா உங்ககிட்ட பணம் கேட்க போகிறது இல்லை. எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் நாங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்க போகிறோம். எங்களை ஏன்பா நீங்கள் பார்த்துக்கணும்? எங்கள் பணத்தை நீங்கள் கேட்காத இருந்தாலே அந்த பணத்தை வச்சு நாங்கள் எங்களை பார்த்துக்குவோமே. ஏன் இப்போ எல்லாரும் சண்டை போடுக்குறீங்க? அப்போ நீங்கள் எங்கள் கஷ்டத்துக்கு உதவ மாட்டேன்னு சொல்கிறீங்களா? அந்த பணம் தான் உங்களுக்கு முக்கியமாக போச்சு இல்லை? நான் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறேன்பா, எங்க பணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நாங்க எங்க பணத்தை பேங்க்ல போட்டு அதுல வர்ற வட்டிய வச்சுக்கின்னு நாங்க வாழ்ந்துக்கிறோம். எங்க நல்லது கேட்டதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்க கிட்ட காசு கேட்காதுதான் போதும். நாங்கள் கஷ்டப்படுறப்ப நீங்கள் கொடுக்காத பணம் நீங்கள் செத்த பிறகு எங்களுக்கு வேணாம். அம்மா வாடா, போகாதம்மா. அம்மா போகாதம்மா. அம்மா கூப்பிடுமா அவங்கள? அக்கா சொன்னதாம்மா, நானும் சொல்கிறேன். எங்கள் கஷ்டத்துக்கு உதவாத பணம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க. நாங்கள் எங்கள் உழைப்பாலே முன்னுக்கு வந்துக்கிறோம். நீங்கள் அந்த பணத்தை வச்சுன்னே வாழுங்க. ஆனால் புள்ள பேரன்னு அந்த பக்கம் வராதிங்க. அப்போ போகாதப்பா. பா போகாதப்பா. அம்மா கூப்பிடுமா அவனை? போகட்டும், விடுங்க. பணம் கொடுத்தா தான் பெற்றவங்க, பணம் கொடுக்கலாம் பெற்றவங்க இல்லைன்னு சொல்லிட்டு போகுதுங்க. போகட்டும், விடுங்க. இதுங்களா நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்ற போகுதுங்க. ஐயோ, ஏமா மெசேஜ் வந்துருதுமா பேங்க்லேருந்து, அக்கௌண்ட்ல பணம் விழுந்துருச்சான். வா, நம்ம பேங்க்கு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வந்துடலாம். இன்னைக்கு வேணாங்க, நேற்று அமாவாசை, இன்னைக்கு பாட்டிமா, அதனால வந்து 2 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா போய்க்கலாங்க. சரிம்மா, இப்போ பணம் வந்துருது இல்லை, நம்ம பொறுமையாக கூட போய்க்கலாங்க.
அப்படியே செய்யலாம். சரிம்மா. ஹலோ, தேவா சார் இருக்காங்களா? ஆ இருக்கிறாங்க. அவர்கிட்ட கொடுக்குறீங்களா? கொஞ்சம் பேசணும். ஆனா தூங்குறாங்க, எழுப்புவா? வேண்டாங்க வேண்டாங்க. நீங்க யாரு? நாங்க அவருடைய ஒய்ஃபுங்க. நானு அப்படிங்களாமா? நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம். அவர் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லுங்க சார். அம்மா, அவரோட பிறந்த தேதி என்னம்மா? அவர் வந்து 1/1/5 வருஷம் என்னங்கம்மா? 1964. ஓகே ஓகேம்மா. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குங்களா? ஆ இருக்குதே. அத கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? அப்படிங்களா? இதோ ஒரு நிமிஷம். ஆ சரிங்கம்மா. வருஷத்துக்கு அப்பதாம்மா உங்களால காசு போட்டு எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாதுமா. அதனாலதான். அப்படிங்களா சார்? உங்க பேர் என்னங்க சார்? கௌதம்மா. ஆமா, போன்ல ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும் மெசேஜ்ல, அத கொஞ்சம் சொல்றீங்களா? அது அப்படியே சொல்லுங்கம்மா. நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யார்கிட்ட போய் கேட்பாங்க? அவங்களுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும். வெளியில் இருக்கிறவங்களை உதவி பண்ணுவாங்க. இருக்கிற பணத்தில் நம்ம கொஞ்சம் வச்சுக்கின்னு மீதியை பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுத்துடலாமா? சரிங்க, நானும் அதுதாங்க நினச்சேன். நீங்கள் சொல்கிற மாதிரியே நாம் பிள்ளைங்களுக்கு பணத்தை கொடுத்துடலாங்க. பிள்ளைங்க கஷ்டப்படுறத நினச்சாலே எனக்கு தூக்கம் வர மாட்டேன்னுதுங்க. அம்மா, கொஞ்ச நாளாக நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தல்லாமா? அது என்னன்னா காலிலேருந்து ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது, ஒன்றும் வலிக்கல என்னால். அம்மா, கொஞ்சம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இப்போவே ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? அம்மா ஏங்க, என்னங்க ஆச்சு சொல்லுங்க, என்னங்க ஆச்சு? ஏங்க இப்போ நல்லா தானே பேசியிருந்தீங்க. ஏங்க பாருங்க, இங்கே பாருங்க, ஆஸ்பத்திரினா போகலாமா? ஏந்துருங்க. ஏங்க என்னங்க ஆச்சு? இந்தாங்கம்மா இந்த பில்லை கட்டிட்டு வாங்கம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு ஆபரேஷன் பண்ணணும். இந்தாங்கப்பா. கேஷா காடாமா?
கார்டு கொடுங்க. என்னம்மா இந்த கார்டுல காசு இல்லைன்னு காமிக்குது? என்னப்பா சொல்ற, இருக்குதுப்பா பாரு, நல்லா பாருப்பா. சரி இருங்க பாக்குறேன். 4 லட்சம் இருக்குதா? இருக்குதா? ஆமா. இல்லம்மா காசு இல்லைன்னு காமிக்குது. போன் இருக்கா உங்ககிட்ட? கொடுங்க. இருக்குப்பா. இல்லம்மா ஒரு மாதத்து முடிவு உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்தாச்சுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. நல்லா பாருங்கப்பா, இருக்குதுப்பா. இல்லம்மா ஒரு மாதத்து முடிய உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்தாச்சுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இதோ பாருங்க. ஐயோ மாமா, இதை வாங்கி போயிடுங்க. சொல்றீங்க தப்பு பண்ணிட்டேனே. என் வீட்டுக்கார காப்பாத்துறதுக்கு காசு கூட இல்லையே, நான் ஏமாந்துட்டேனே. என் வீட்டுக்காரன் நாங்க எப்படி காப்பாத்த போறணும்? நான் ஏமாந்துட்டேனே. என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, ஒன்னும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ அப்பா. கணேசா அப்பாவுக்கு உடம்பு தெரியலப்பா. நினைக்கிறேன். ஹலோ அம்மா தேவி. சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு சீரியஸா இருக்குதுமா, ஐசியூ பெட்ல இருக்கிறாருமா. அப்படியா? அப்பாவுக்கு முடியலம்மா, நெஞ்சு அடிச்சிருக்குமா அப்பாவுக்கு. அப்பாவுக்கு என்னமாச்சு? திடீர்னு மூச்சு விட முடியலம்மா. தம்பிக்கு போன் பண்ணம்மா, தம்பி போனை எடுத்து என்ன திட்டிட்டு போனை வச்சுட்டாம்மா. அவங்க இருக்கிறாம்மா முட்டா பையன், எப்ப கோவப்படுத்துவே தெரியாது. நானும் தம்பி கண்டிப்பா வரோம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. நானும் தம்பி ஒன்னும் அரை மணி நேரத்துல அங்க வந்துருவோம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. சரிம்மா சரிம்மா. என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே. பிள்ளைங்க வருவாங்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. காசு எங்கம்மான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவனோ? காசுதான் முக்கியம் சொல்லிட்டு பிள்ளைங்க முக்கியம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேனே. இப்ப அவங்க வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே.
நான் என்ன பண்ண போறனோ தெரியலையே. ஐயோ உங்களுக்கு முடியும், நீங்களே உழைச்சி சம்பாதிச்சு உங்க கடனை அடைங்க, கஷ்டப்பட்டு அடைங்க. இப்படியெல்லாம் என் பிள்ளைய கேட்டுட்டேனே, பிள்ளைங்களாம் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறனோ. எங்களை ஏன்பா நீங்க பாத்துக்கணும், எங்க பணத்தை நீங்க கேட்காத இருந்தாலே அந்த பணத்தை வச்சு நாங்க எங்களை பாத்துக்குவோமே. இப்படியெல்லாம் கேட்டு இருக்கிறேனே. இப்படியெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. நாங்க எங்க முழைப்பாலே முன்னுக்கு வந்துக்கிறோம், நீங்க அந்த பணத்தை வச்சுதான் வாழுங்க. ஆனா புள்ள பேரன்னு அந்த பக்கம் வராதிங்க. எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருப்பனே, இதுல விட்டுட்டனே ஏமாந்துட்டனே. அம்மா 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 என்னாச்சுங்க டாக்டர்? நீங்க யாரு? அவங்க பசங்க. அப்படியா? உங்க அப்பா இறந்துட்டாரு. அதை நான் சொல்லலான்னு வந்தேன், பார்த்தா இவங்க இப்படி மயங்கி போய் கிடக்குறாரு. நான் என்னன்னு செக் பண்றேன். அம்மா 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 செக் பண்ணுங்க டாக்டர், உடனே செக் பண்ணுங்க. அம்மாவை என்னாச்சு டாக்டர்? இல்ல அவங்க இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்களா? அம்மா 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 ஏஞ்சிருங்க அம்மா 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 அப்பாவும் அம்மாவும் ஒரே நாளே போயிட்டீங்கன்னாக்கா என்னம்மா ஆவறது? நானு தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணிச்சிருக்கம்மா? அம்மா அம்மா